பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காகத்தான் என்று நாம் திருச்சி மாநகரிலே தமிழக மக்களின் சார்பாக கூடியிருக்கின்றோம். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் 77 ஆட்சி பொறுப்பிலே கட்சி தலைவர் அவர்களை முதல்வராக்கிய பிறகு தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவர் தமிழகத்தின் முதல்வராக செயல்பட்டது உங்களுக்கு தெரியும். அவரது ஆட்சி காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியாக நிறைவேறியதும் உங்களுக்கு தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அவர் உருவாக்கி தந்த சத்துணவு திட்டத்தால் பயன்பெற்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக மற்றும் பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்குவது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் ஆட்சியை, புரட்சி தலைவரின் ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே நிலைநிறுத்த முடியாமல் போனதும் உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு பிறகு நமது இயக்கத்தை தலைமை ஏற்றி நடத்தி 91 தமிழகத்திலே மீண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்கி தந்ததும் உங்களுக்கு தெரியும். 70 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர் அம்மா அவர்கள் உடல்நிலை தேர வேண்டும் என்று நமது 1.5 கோடி தொண்டர்கள் மாத்திரமல்ல 7.5 கோடி தமிழர்களும் அம்மா அவர்கள் மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் என்று பிரார்த்தனைகள் செய்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மீண்டும் நம்மிடம் வர முடியவில்லை என்றாலும் அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தால் அவரே கூட தமிழகத்திலே முதல்வராக பொறுப்பேற்றிருக்க முடியும். ஆனால் அவர் அன்றைக்கு இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கட்டும் என்பதற்காக திரு பன்னீர்செல்வம் அவரை முதல்வராக்கினார். ஆனால் பன்னீர்செல்வத்தின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தினால் ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வராக்கியது நமக்கு ஆதரவாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பழிவாங்குகின்ற விதமாக அவர்கள் அவர்களை தயவு நீக்கம் செய்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீதிமன்றத்திலே நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெகுண்டிருந்து அன்றைக்கு கவர்னரை சென்று சந்தித்தது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் வேறொரு முதல்வரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னரை சந்தித்தோம் என்பது அவர்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார்கள். நாங்களும் பொறுமையாக காத்திருந்து பார்த்தோம். ஆனால் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் இது உட்கட்சி பிரச்சனை என்று தட்டி கழித்து விட்டு கடந்த 3 வாரங்களாக அதை தள்ளி கொண்டது உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 7ஆம் தேதி நானும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்னரை சந்தித்து பழனிசாமி அவர்கள் தனது பெரும்பான்மையை அவர் சட்டமன்றத்திலே நிரூபிக்க வேண்டும், ஏனென்றால் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு இல்லை, 117 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை அவர் பெறவில்லை, எனவே அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இன்று வரை கவர்னர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் சபாநாயகர் நியாயம் கேட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ திமுகவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக பொய்க்காரணங்களை கூறி இன்றைக்கு அவர்களை தயவு நீக்கம் செய்திருக்கிறார்கள். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு நீதிமன்றத்திலே நாங்கள் நிச்சயம் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்பதை நாம் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். மீண்டும்
விரைவில் சட்டமன்றத்தில் பழனிசாமி அவர்கள் தனது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நிச்சயமாக தள்ளப்படுவார். அப்பொழுது அவரும் சரி, அவரோடு இருக்கின்ற அந்த அமைச்சர்களும் சரி, வீட்டுக்கு போகின்ற காலம் நாங்கள் அம்மா அவர்களின் ஆட்சியை நடத்தாத ஊழலாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பழனிசாமி அன்போரை வீட்டுக்கு அழைக்கிறேன். தேர்தலிலே அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த முயற்சியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் திமுக என்கிற கட்சிக்கு எதிராகத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கையில் நாம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்க்க முடியும்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி கவிழ்ந்த பிறகு தேர்தல் என்றைக்கு வந்தாலும் தமிழகத்திலே நாம் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிலையை நாம் உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சமதமாக கோரிக்கொள்கின்றேன். தமிழக உள்ள 1.5 கோடி தொண்டர்களின் விருப்பம் அதுதான் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழக மக்களும் சரி, துரோக கும்பல் தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடாது என்பதிலே சரியாக இருக்கிறார்கள். கவர்னர் அவர்கள் இந்த நேரத்திலே சரியான முடிவெடுத்து பழனிசாமியை அறுதி பெரும்பான்மை இல்லாத பழனிசாமியை அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று இங்கே கூறியிருக்கின்ற உங்களின் கோரிக்கை இருக்கின்ற அப்படி செய்தால்தான் கவர்னர் பதவி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை என்றால் அவர் பாரபட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கடந்த 1 மாதமாக என்பது தமிழகத்திலே நிலவி வருகின்ற ஒரு சந்தேகக்குறியாக இருக்கின்றது. கவர்னர் கவர்னராக செயல்படுகிறாரா அல்லது பழனிசாமி அன்போரின் அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்? நமது தொண்டர்கள் மாத்திரமல்ல தமிழக மக்கள் மத்தியிலும் நிலவி வருவதை தயவு செய்து கவர்னர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமான நம்மால் முதல்வர் பதவியிலே அமர்த்தி வைக்கப்பட்டிருப்பவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தார், நினைத்திருந்தார் என்னை முதல்வராக்கிவிட்டு சென்றிருக்க முடியும். நாங்கள் பதவியை என்று பெரிதாக நினைப்பவர் அல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களது உயிர் மூச்சு. அமைச்சராக இருந்த பழனிசாமியை நாங்கள் முதல்வராக்கினோம். ஆனால் அவர் இன்றைக்கு ஜாதியை சொல்லி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் என்று எல்லாம் சொல்லி கட்சிக்காரர்களிடம் பொதுமக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். எப்படியாவது பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் இயக்கத்திலே ஜாதி மத பேதங்களை உருவாக்க பார்க்கிறார். கொங்கு மண்டலத்திற்கு நான் சென்ற பொழுது அங்கே சிவசாமியின் உறவினர்கள் வந்திருந்த அந்த திருமண மண்டபத்திலேயே என்னிடம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், அண்ணாவின் ஆட்சியை கொண்டு வாருங்கள், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவர் தன்னை முதல்வராக்கிய சின்னம்மாவிற்கு துரோகம் செய்வது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கள் கொங்கு மண்டலம் என்பது புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 8 கோட்டை. புரட்சி தலைவர் அவர்களுக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் மாபெரும் ஆதரவாக இருக்கின்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதால்
நீங்கள் பழனிசாமியை முதல்வராக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அவர் இன்றைக்கு செல்கின்ற பாதை சரியல்ல. அவரது நடவடிக்கைகள் எங்களது கொங்கு மண்டலத்திற்கு அவமானமாக இருக்கிறது. அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அன்றைக்கு போட்டு கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் தேனிக்கும் மதுரைக்கும் நெல்லைக்கும் சென்று வந்தேன். அங்கெல்லாம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மாத்திரமல்ல பொதுமக்களும் எங்களுக்கு வைக்கின்ற ஒரே கோரிக்கை, தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் விரோத ஊழலாட்சியை, துரோகிகளின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்கள் எனக்கு வைத்த கோரிக்கை. கடந்த 15 நாங்கள் பாண்டிச்சேரியிலே தங்கியிருந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து விட்டு செல்கின்ற வழியெல்லாம் அந்த 120 கிலோமீட்டர் தூரத்திலும் நாங்கள் சென்ற கிராமங்களிலும் சரி, சிற்றூர்களிலும் சரி, பேரூர்களிலும் சரி, நகராட்சிகளிலும் சரி, என்னிடம் அங்க பொதுமக்கள் வைத்த கோரிக்கை இது போன்ற ஒரு மரணம் தமிழகத்திலே இல்லை, இனி நிகழக்கூடாது. இன்றைக்கு ஆட்சியில இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள், அது உங்களால் தான் முடியும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அன்பு மகள் அனிதாவின் இல்லம் உள்ள வீடு உள்ள அந்த குருமூலிக்கு நாங்கள் சென்ற பொழுது அங்கே இது போல உணர்ச்சிகரமாக கூடியிருந்த பொதுமக்கள், உங்களால் முடியும், இந்த ஆட்சியை கலைத்து விட்டு நீங்கள் மறுவேளை பாருங்கள் என்று எங்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், திருச்சி மாநகர் மாத்திரமல்ல, மதுரை பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே சென்னை பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதிகளிலும் நிலவுகின்ற ஒரே வேண்டுகோள், எடப்பாடி என்கிற துரோக கும்பலை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் என்னிடம், இந்த ஊருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளவோ, இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த கோயிலிலே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தெய்வத்திடம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வணங்குகிறோம், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி உருவாக வேண்டும் என்று அங்கு கூடியிருந்த அந்த கோயிலிலே வந்திருந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கூட என்னிடம் கூறினார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு 1.5 கோடி தமிழகத்திலே உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் சரி, பிற மாநிலங்களிலே உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்த துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு போராளிகளாக போராடி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நமது முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்கள் மீதும், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமியின் அரசாங்கம் பொய் வழக்குகளை போட்டியிருப்பது உங்களுக்கு தெரியும். அதிலே இன்றைக்கு அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்கள் அந்த வழக்கிற்கு பெயில் பெற்றுவிட்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் எதற்கு கூறுகின்றேன் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 1 மாதமாக போராடி வருகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர்களை பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு சபாநாயகர் தனபால் அவர்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு கவர்னரின் உதவியோடு இத்தகைய காலம் தாழ்த்தி இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தங்களது மெஜாரிட்டியை காட்டிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் இருப்பதையே அந்த ஆணவக்காரர்கள் கண்கள் மறைத்திருக்கிறது. நாங்கள் நீதிமன்றத்திலே நிச்சயம் நீதி பெற்று அந்த தகுதி நீக்கம் நீதிமன்றத்திலே
நிச்சயம் தடை செய்யப்பட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்றத்திற்கு வந்து அந்த வாக்கெடுப்பிலே பங்கு கொண்டு பழனிசாமியை தோற்கடித்து எட்டப்பர்களை துரோகிகளை வீட்டுக்கு நிச்சயம் அனுப்புவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்கின்ற வகையிலே 69% சமூக நீதியை காக்கின்ற வகையிலே நாம் தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் விரைவிலே சட்டம் நிறைவேற்றி தமிழக மக்களுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் வாயிலாக மத்திய அரசுக்கு கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பேசுகிறேன்.